அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 12, தலைப்பு ஒப்புரவாகுதலின் பாடம் மனிதன். பக்கம் 472 முதல் 479 வரை. வேதாகம சாட்சியத்தின் படி மருத்துவரின் உயிர்த்தெழுதல் மிக அத்தியாவசியம் என்பது தெளிவாக விளங்குகிறது. ஒருவரும் மறிக்கவில்லை எனில் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்? ஆனால் சிலர் மறிக்கிறவர்களாக காணப்படுகின்றவர்கள் முன்பிருந்ததை காட்டிலும் உயிருடன் இருக்கிறார்கள் என்று கருதுகிறார்கள். அறிமுலன் அறிவாற்றல் உள்ளோருக்கும் வேதாகமத்தில் உள்ள கருத்துகளுக்கும் அவர்கள் சொல்லுகிறது முற்றிலும் மாறுபாடானது. உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நான் சுவாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் அறிவில்லாதவர்களும் கூட தாங்கள் மறிப்பதை அறிவார்களே. மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. எபிரேயு ஓலம் நீண்ட முடிவில்லாத காலம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். ஆத்துமா உணர்வுள்ள ஒன்று. நீ போகிற பாதாளத்திலே சியோல். எபிரேய மொழியில் ஆத்துமாவை பொறுத்தவரையில் இது மறித்த நிலைமையை குறிக்கும். இது கல்லறையை குறிக்காது. இறந்த சரீரத்தை மட்டுமே வைக்கும் இடத்திற்கு எபிரேய பாஷையிலே கேபார் எனப்படும். 30 சங்கீதம் 3 வசனம், 49 சங்கீதம் 15 வசனம், 89 சங்கீதம் 48 வசனங்களை பார்க்கவும். இந்த இடத்தை குறிக்கிற சியோல் என்கிற சொல்லை கல்லறை என மொழிபெயர்த்துள்ளனர். 2 நாளாகமும் 34 அதிகாரம் 28 வசனம், யோபு 10 அதிகாரம் 19 வசனம், 88 சங்கீதம் 5 வசனம். கேபான் என்பது கல்லறை எனப்படும். நமது கர்த்தருடைய ஆத்மாவும் சியோலுக்கு சென்றது என்று எண்ணும் போது அது மறித்த மரண நிலைக்கு சென்று விட்டது என்று பொருள்படும். 16 சங்கீதம் 10 வசனம், அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 27 வசனம், கொடியவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகியோருடைய கல்லறைகளுடனே கேபா கல்லறை அவர் கல்லறையும் இருந்தது. ஏசாயா 53 அதிகாரம் 9 வசனம், செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பிரசங்கி 9 அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள், ஏசாயா 26 அதிகாரம் 14 வசனம், மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அழிக்கிறீர். நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நொறுக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பி விடுகிறீர். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். யோபு 14 அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள், ஏசாயா 63 அதிகாரம் 16 வசனம். அப்போஸ்தலர்களுடைய உயிர்த்தெழுதல் கொள்கையின் வாசகங்களின் முக்கியத்துவத்தை 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 12 முதல் 54 வசனத்தில் கவனிக்கவும். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோர் மரிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாய் இருப்பார்களே. ஒருவரும் மரிக்கவில்லை எனில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அவசியம் இல்லையே. அப்படிப்பட்ட கொள்கை அப்போஸ்தலர்களிடம் இல்லை. அதற்கு நேர்மாறானது, ஒருவேளை தேவன் உயிர்த்தெழுதலின் மூலம் உயிரடைய செய்யாதிருந்தால் இறந்தவர்கள் எல்லோரும் மிருகங்களைப் போல அழிந்து போயிருப்பார்கள். அவர்கள் உயிர்த்தெழவில்லை எனில் நமது நம்பிக்கை வீணாயிருக்குமே. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அல்லாது வேறு நம்பிக்கை இருந்து என்ன பயன்? இந்த வலிமையான விவாதத்தின் ஒவ்வொரு சொல்லையும் நன்கு கவனிக்கவும். மிக பிரபலமான அளவியல் தர்க்க சாஸ்திரிகளில் ஒருவர் கீழ்காணும் விவாதத்தை எடுத்துரைக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இன்னும் மரணத்தில் இருப்பார். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா? இறந்த கிறிஸ்துவுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பில்லை. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே
தேவனுக்காக பொய்சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்போஸ்தலர் பவுல் சரீர உயிர்த்தெழுதலை குறித்து பேசாமல் உயிருள்ள ஆத்மாவாயிருக்கிற ஒன்றை குறித்துதான் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய ஆத்மா பாதாளத்திலே சீயோல் சேடத்திலே விடப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 2:31-32 உயிர்த்தெழுதலை குறித்த தற்கால கொள்கையை உடையவராக அப்போஸ்தலர் பவுல் இருந்திருப்பாரே ஆகில் பவுல் அதை கீழ்கண்டவாறு சொல்லியிருப்பார். முதலில் சிலர் சரீர உயிர்த்தெழுதல் தான் முக்கியமானது என அதை குறித்து பேசுகிறீர்கள். உண்மையில் சரீரமே ஆத்மாவுக்கு ஒரு சிறையாகவும் தடையாகவும் இருக்கிறது. ஆத்மா சரீரமாகிய சிறையை விட்டு நீங்கினால்தான் சுதந்திரம் அடையும். சரீரம் எப்பொழுது உயிர்த்தெழுந்ததோ அப்பொழுதே அதற்கு போராட்டம்தான். அதாவது ஆத்மா மீண்டும் சரீர சிறைக்குள் தள்ளப்பட்டு அதனுடைய வல்லமை சுதந்திரம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் இவ்விதமாக சொல்லவில்லை, ஏனெனில் அது சத்தியத்திற்கு நேர்மாறானது. ஆத்மா மரணத்திலிருந்து உயிரற்ற உணர்வற்ற நிலையிலிருந்து புத்துயிர் புத்துணர்வு கொடுக்கப்படுவதையே உயிர்த்தெழுதல் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். இறந்த சரீரம் உயிர்த்தெழவில்லை. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விளையாமல் ஆத்மா இருக்கிற ஒன்றின் உயிர்த்தெழுதல். தேவன் தமது சித்தத்தின்படியே புதிய மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். 1 Cor 15:37-38 மண்ணில் புதைக்கப்பட்ட இறந்த மேனியை அல்ல, ஏராளமான புதிய மனித மேனியை மனித குல திரட்சியின்படி கொடுக்கிறார். ஆனால் அதே சரீரத்தை அல்ல, ஏனெனில் புதைக்கப்பட்ட மேனியின் அணுக்கள் முதலாய் உருமாறி அழிந்திருக்கும். அந்த அணுக்கள் எல்லாம் தாவரங்களிலும் சிறிய மிருக சரீரங்களிலும் சென்றிருக்கும். திருச்சபையார் பூமிக்குரிய மேனியை அல்ல, உயிர்த்தெழுந்த நமது கர்த்தர் கர்த்தரின் தெய்வீக சுபாவத்திற்குரிய ஆவிக்கு ஒத்த மேனியை பெறுகிறார்கள். இது இவ்வாறு இருப்பதால் அப்போஸ்தலர் யோவான் இனி எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்கிறார். அவர் இருந்த வண்ணமாக அல்ல. 1 Cor 3:2 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. 1 Cor 15:17 ஆத்துமா சாகாது என்ற கொள்கை உடையவர்களின் கூற்றின்படி அவர்கள் இறந்தாலும் அவர்கள் ஆத்துமா சாவதில்லை என்பதால் ஆத்துமாவின் உயிர்த்தெழுதலை மறுக்கிறார்கள். இவர்களின் இந்த கருத்தை தொடர்ந்து வேதாகமம் சொல்லுகிற உயிர்த்தெழுதல் இந்த உடலுக்குரிய உயிர்த்தெழுதலே அல்லாமல் ஆத்மாவுக்குரிய உயிர்த்தெழுதல் இல்லை என வாதிடுகின்றனர். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அப்போஸ்தலர் சொன்ன ஏராளமான வசனங்களை சரியாக சிந்திக்காமல் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். நமது கர்த்தர் மரித்திருந்த 3 நாட்களிலும் உயிரோடு இருந்தார் என்று அவர்கள் கருதுகின்றனர். இயேசு மரித்தார் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. யோசேப்பின் கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசுவின் காயம்பட்ட சரீரமேதான் உயிர்த்தெழுந்தது என்று அவர்கள் நினைப்பார்களானால் மறுக்காத 3 நாட்கள் தனது சரீரத்தை மாத்திரம் ஒழித்து வைத்திருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருப்பது எப்படி வீணானது என்று கூற முடியும்? அப்படிப்பட்ட விசுவாசம் மரண தீர்ப்பிலிருந்து விடுவிக்க முடியாது என்று எப்படி அவர்கள் அங்கீகரிக்க முடியும்? என்றென்றும் உயிரோடு இருக்கும் கிறிஸ்து, மாம்சீக சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட கிறிஸ்து எப்படி பாவிகளை ரட்சிக்க முடியாது என்றும், எனவே கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்கள் கெட்டிருப்பார்கள் என்றும் எப்படி அவர்கள் கூற முடியும்? அவர்களுடைய முழு கொள்கைகளும் வேதாகமத்திற்கு முற்றிலும் முரண்பட்டதாய் இருக்கிறது. அவர்கள் எந்த ஆத்மாவும் சாகும், கிரேக்கு அப்ளோமி முற்றிலும் அழிக்கப்படுதல் என்பதை மறுதளித்தார்கள். அப்போஸ்தலர் ஆத்மா அழிக்கக்கூடியது என்று கூறினார். நமது ஆண்டவரும் தேவன் சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவர் என்று கூறினார். ஒரு சிலர் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். இவர்கள் மரணம் நித்திரை என்பதை மறுதளிக்கிறார்கள்.
நித்திரையில் இருக்கிறவர் மீண்டும் உயிர்த்தெழ காத்திருக்கிறார்கள் என்பதை மறுதலிக்கிறார்கள். மரணம் என்பது நித்திரை என்று அப்போஸ்தலரும் நமது கர்த்தரும் அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் ஏகமாக ஒரே பொருளில் கூறுகின்றனர். தேவ வல்லமை மட்டுமே இந்த நித்திரையிலிருந்து எந்த ஜீவ நிலைமையிலும் தன் நினைவுக்கு ஆத்மா நிலைமைக்கு உணர்வுள்ள ஜீவியின் நிலைமைக்கு எழும்ப முடியும். முதலாம் உயிர்த்தெழுதலில் தெய்வீக சுபாவத்திற்கு மாற்றப்படுபவர்களும் பூமிக்குரிய சுபாவத்தில் இருந்தது போலவே ஆத்துமாக்களே, தேவனும் ஒரு ஆத்துமாவே. ஏனெனில் தேவனை பற்றி கூறும் இடத்தில் கிரேக்க மொழியில் சூட்சே என கூறப்பட்டுள்ளது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா உணர்வுள்ள ஜீவி பிரியமாயிராது. எபிரேயர் 10:38. கிரேக்க தேசம் முழுவதும் கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது பிளாட்டோவின் தத்துவ சாஸ்திரம்தான், அதாவது மனிதன் சாவது போல் தோன்றினாலும் சாவதில்லை என்பதுதான் வியாபித்திருந்தது. அப்போது புறஜாதியார் மத்தியில் நற்செய்தி வேகமாக வளர முடியாமல் பிளாட்டோவின் கொள்கையினால் தடைப்பட்டிருந்தது. உதாரணமாக ஏதென்ஸ் நகரில் பவுல் அப்போஸ்தலர் பிரசங்கம் செய்த போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும் வரை ஒரு பிரபல தத்துவ சாஸ்திரியின் பிரசங்கத்தை கேட்பது போல கவனமாக கேட்டார்கள். அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அதற்கு மேல் கேட்க அவர்கள் விரும்பவில்லை. யூதர்களுடைய உயிர்த்தெழுதல் கொள்கையை விட தங்கள் கொள்கை அதிக மேன்மையான முற்போக்குமான கொள்கை என்று கருதினர். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து உயிர்த்தெழுதல் விஷயத்தில் அவர்கள் கொள்கையாகிய மரித்த பின்னும் சாகாமை வாழ்ந்த ஆத்மாவோடு ஜீவிக்கிறார்கள் என்பதை பவுல் ஏற்றுக் கொள்ளாததோடு அதற்கு மறுப்பும் சொன்னார். அவர்கள் அதை கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். அப்போஸ்தலர் 17:32. புறஜாதியாரின் கொள்கையாகிய மரணம் மரணம் அன்று, அது மிகப்பெரிய நீண்ட கால ஜீவியத்திற்கான முதற் படியாகும் என்ற கருத்தை யூதர்கள் முதலாம் வருகை வரை ஏற்க மறுத்தார்கள். யூத பிரிவினைகளிலேயே பரிசேயர்கள் தான் மிக முக்கியமானவர்கள். பரிசேயரும் வேத பாரகரும் மோசேயின் வழிவந்தவர்களாதலால், மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு பாதுகாவலர்களானதால் மோசேயின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 23:2. பரிசேயர்களை விட சதுசேயர்கள் எண்ணிக்கையில் குறைவுள்ளவர்களாகவும் செல்வாக்கில் பரிசேயர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களாகவும் விளங்கினார்கள். சதுசேயர்கள் உண்மையில் விசுவாசமற்றவர்களும் நாஸ்திகமார்களுமாய் இருந்தார்கள். சதுசேயர்கள் எதிர்கால வாழ்வை முழுமையாய் மறுக்கிறார்கள். மிருகங்கள் இறப்பது போலவே மனிதர்களும் இறக்கின்றனர் என்ற கொள்கையை உடையவர்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்பதே இவர்கள் வாதம். மேசியாவை குறித்த எந்த தீர்க்க தரிசனத்தையும் விசுவாசியாதவர்கள். மனித சக்திக்கு மேற்பட்ட அறிவு கூர்மை உடையவர்களையோ தேவதூதன் போன்றவர்களையோ விசுவாசியாதவர்கள். ஜோசபஸ் என்கிற யூத வரலாற்று ஆசிரியர் யூத பிரிவினர்களிடையே எஸ்என்எஸ் என்கிற இன்னொரு பிரிவு இருந்ததை கவனித்து கொண்டு வருகிறார். இவர்கள் புறஜாதியார் கொண்டிருந்த பிளாட்டோவின் கொள்கையை உடையவர்கள். அந்த கொள்கையின்படி மனிதன் உண்மையில் சாவதில்லை, ஆனால் வாழ்க்கையின் முன்னேற்றமான ஒரு பகுதிக்கு மாறுகிறான் என்பதனையே மரணம் என்கின்றனர். ஜோசபஸ் ரோமாபுரியில் இருந்த பேரரசர் மற்றும் அவையோர்கள் யூதர்களை பற்றி முறையாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டி யூதர்களுடைய வரலாற்றை எழுதினார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ரோம மக்கள் யூதர்களை வணங்கா கழுத்துள்ள கலகக்காரர்கள் என்றே வேதம் கூறுகிறபடி அறிந்திருந்தனர். யூதர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களும் கலகக்காரர்களும் ஆனதற்கு அவர்களுடைய மதமே காரணம் என்பது சரி. தெய்வீக வெளிப்பாட்டின் சத்தியத்தை அத்தியாசப்படுத்துவதால் அது சுயாதீனத்தின் ஆவியை ஏற்படுத்துகிறது என்பது ஐயத்துக்கிடமில்லாத உண்மை. ஆண்டாம் அடிமை ஆசாரியன் சாமானியன் என்பவர்களுக்கிடையே உள்ள வேறுபாட்டை உடைத்து அவர்கள் அனைவரும் ஒரே பெரிய நியாயாதிபதியும் ராஜாவுமாகிய ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கூடியவர்கள் என்று போதிக்கிறது.
ஜோசபஸ் யூதர்களுடைய குணக்கோளாறு மற்றும் அவர்களது மதத்தை பற்றிய தவறான கருத்து ஆகியவற்றை போக்கிட முனைந்தார். எனவே ஜோசபஸ் ரோம பேரரசுக்கும் அந்த அவையோருக்கும் யூத மதமும் பிற மதங்களை போன்ற ஒரு மதம்தான் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளானார். 1. மரித்தோர் சுய நினைவுடன் இருப்பார்களா? 2. நித்திய நரக போதனையில் விசுவாசம் வெகு சிலரை தவிர எந்த யூதருக்கும் நித்திய நரக போதனையை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லை. ரோம பேரரசு தன் ஜனங்களை பயமுறுத்த இத்தகைய நித்திய நரக போதனையை சாதகமாக்கி இருந்ததால் தன் ஜனங்கள் அரசுக்கு அஞ்சி நடக்க இக்கொள்கை அவசியமாக இருந்தது. அதனால் ரோம பேரரசர்கள் பிரதான ஆசாரியன் என பொருள்படும்படி போன்டிபஸ் மேக்சிமஸ் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டனர். இதை பின்பற்றியே ரோம சபையும் தனது போப்புகளுக்கு இந்த பட்டத்தை வழங்கி வந்தது. தனது கருத்தை நியாயப்படுத்த யூத பிரிவினைகளில் ஒன்றான எஸ்என்எஸ் என்ற பிரிவினரின் கொள்கையே யூதர்களுக்கு முக்கியமானது என்றார். இது உண்மைக்கு மாறானது. யூத பிரிவினரிடையே இவர்கள் மிக சிறுபான்மையினர். புதிய ஏற்பாட்டில் இவர்களை பற்றி அவ்வளவாய் குறிப்பு இல்லை. மேலும் இவர்கள் அப்போஸ்தலர்களிடமோ கர்த்தரிடமோ எந்த வாக்குவாதமும் நடத்தினதாக குறிப்பில்லை. மேலும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் பற்றி அடிக்கடி தொடர்ந்தும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து வரும் எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 479 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.